தலது 67 லோகேஷ் கனகராஜ் பண்றாரு. செட் ஆகும் நினைக்கிறீங்க லோகேஷ் கனகராஜோட? லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ஸ் வந்து எப்பயுமே சூப்பராக இருந்திருக்கு. கைதி படமே எக்ஸாம்பிள். மாஸ்டரும் நல்லா ஹிட் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டியும் நல்லா இருக்கும், அதோட பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேரலாம் ப்ரோ, ஏன்னா மாஸ்டரே வந்து நல்லா தான் எடுத்திருக்காங்க படம். அந்த ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து கரெக்டாக அந்த என்ன சொல்ல கொஞ்சம் ஆக்ஷன் படம்லாம் கரெக்டாக எடுக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே கைதியும் வந்து கரெக்டாக நல்லா எடுத்திருந்தாரு, மாஸ்டரும் நல்லா இருந்துச்சு. ஸோ தளபதி 67 வந்து நல்லா படமாக கொடுக்கணும். அதில் ஏன்னா ஏற்கனவே பீஸ்ட்டு வந்து கொஞ்சம் மொக்கையாகிடுச்சு. பீஸ்ட்டு மாதிரியே தளபதி 67 ஆகிடுச்சுன்னா விஜய் சாருக்கு வந்து கொஞ்சம் மொக்கையாகிடும். அதனால் லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறதுனால படம் நல்லாயிருக்கும் நம்பும். ஏன்னா அவர் வந்து நல்ல டேரக்டர் தான். அவர் கொடுத்த ரெண்டு படமே வந்து நல்லா வெற்றிக்கான படம் தான். அதனால் இந்த படமும் நல்லாயிருக்கும், எதிர்பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்து பெஸ்ட்டு தான். ஏன்னா ஒரு படம் நல்லா இல்லைன்றதுக்காக அவர் நல்லா பெஸ்ட்டாக இல்லைன்றதுலாம் அர்த்தம் கிடையாது. ஸோ கைதி படம் டாப்பில் கொடுத்தாரு, செம்ம ஹிட்டாச்சு. அதுலேயே அவரோட கிளாஸ் காமிச்சிட்டாரு. 1-2 அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வர்றது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ தலா 63 வந்து இவர் பண்ணுறாரு, சிவா பண்ணுறாரு. ஸோ சிவா கூட சேரலாமா தலை? அதான் வேணான்னு சொல்லுவேன் ப்ரோ, வேணான்னு சொல்லுவேன். அவர் எடுத்த அண்ணாத்த படத்தை தெரிஞ்சிருச்சு ப்ரோ. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு ஃபேமிலியும் ஒரு ஆக்ஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்த 3 படத்தையும் கலந்து எடுத்துட்டார் அந்த படத்தை. அதனால் இந்த படமும் செட் ஆகாது ப்ரோ. சூப்பர் தலை சிறுத்தை சிவன் தலைனாலே வந்து அது வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணிட்டு வயிறு திருப்தியாக சாப்பிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அப்படிலாம் கிடையாதுங்க. எப்பயுமே ஒரு நல்லா கேட்டுங்க, ஒருத்தங்க வந்து நல்லா பண்ணுறாங்கன்னா அது நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ். யார் தான் இல்லாமல் இருக்குதுங்க. முதல்ல சொன்னாங்க வலிமைனாங்க, வேஸ்ட்டுனாங்க. இப்போ அதே வந்து இது என்ன சொல்கிறாங்க, இப்போ விஜய் படத்துக்கும் சொல்கிறாங்க, அடுத்து சூர்யா படத்துக்கும் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அப்படி தான் சொல்லியிருந்தா வருவாங்க, சொல்கிறவங்க சொல்லியிருந்தா இருப்பாங்க. கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட நிலைமை என்னான்றது. யார் ஒருத்தருக்குமே இப்போ நீங்கள் இப்போ என்ன பேட்டி எடுக்கிறீங்கனாக்கா உங்களோட ஃபீல்டு ஒர்க் இருக்குது. நீங்கள் சரியாகவே பண்ணலன்னு சொல்லி இன்னொருத்த போய் சொன்னால் உங்களோட எப்படி இருக்கும்? அதனால் தலை சிவாவாக இருந்தாலும் சரி, விக்னேஸ்வனாக இருந்தாலும் சரி. அதோடு வந்து எனக்கு இன்னும் என்னன்னாக்கா அவர் விஷ்ணு வர்தன் கூட இன்னும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த டைரெக்ஷனில் இருந்தாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். விஷ்ணு வர்தன் நான் ஓப்பனாக சொல்லணுன்னாக்கா அஜித் எப்படின்னாக்கா அவர் ஒரு கான்செப்ட் வச்சுட்டார். இனிமேல் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடாது. இனிமேல் நம்ம வந்து வெட்டியாக அதுவும் ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்கணும், நல்லா ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கணும். மெயினாக சென்டிமெண்ட், மதர் சென்டிமெண்ட் இப்படி இருக்கணுன்றாங்க. ஸோ அப்படி தான் வேணும். இப்போதின்னா ஜென்ரேஷனை பார்க்கணும். இப்போ அவர் வயசு 48 அந்த மாதிரி வந்துடுச்சு, 50 கிட்டே வந்துடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ ரஜினியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சூப்பர் ஸ்டார்லாம் சொல்கிறாங்க. சூப்பர் ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து அவர் ஹீரோ ரேஞ்சில் போகிற அமிதாப் பச்சன் பார்த்துங்க. அவர் அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கணும். ஸோ அஜித் சார் வந்து இது மாதிரி பந்துன்னு போகிறாரு. அந்த லெவலில் அவர் போகிறது நல்லது. எதுவும் அந்த பைக் ஸ்டைல் அது அதாவது ஸ்டைல் விடுங்க, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறது. இன்னொன்று வந்து கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறது ப்ரொடியூசரு. வேஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு இன்னும் மேலுக்கு மேலே வந்து அனாவசியமான செலவுகள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்குற தலை. நீங்களே ஓப்பனிங் வந்து ஆடியோ லான்ச்சுன்னுவாங்க, அதுனாங்க அதெல்லாம் பண்ணனாக்கா ஒரு 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் செலவாகும். இது வரைக்கும் எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் அவர் வரமாட்டார். அதுதான் ஒரு மெயின். ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்கவுங்க எங்கெங்கே ஃபைனான்ஸ் வாங்கி பண்ணுறாங்கன்றது ப்ரொடியூசர் தான் தெரியும். படம் ஓடினாங்க நல்லா ஓடும். அதேமாதிரி வந்து அவர் படத்தை வந்து கேன்வாஷாக பண்ண மாட்டார். படம் நல்லா தான் என் ரசிகர் எடுப்பாங்க, படம் நல்லா தான் எடுப்பாங்க. அதுதான் எங்களுக்கு தேவை. நாங்களும் வந்து எங்களுக்காக தான் படம் பார்க்குறோம். ஒரு நாள் படம் பார்த்துட்டு வந்தால் போதும், ரசிகர் படம் பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்ததுன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் நம்ம போய் அம்மாவோட ரெஃபர் பண்ணுவோம். நான் கூட எங்கள் அம்மா எட்டுன்னு வந்தேன், 10 பேர் எட்டுன்னு வந்தேன். எங்கள் அம்மா ஃபேமிலியோடு பார்த்தோம், நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எல்லோரும் நல்லா தான். இவர் ப்ரொடியூசர் ராஜன் ஸ்பீச்லாம் கேட்டிருக்கீங்களா? அவர் என்ன சொன்னார்னா, தமிழ் ப்ரொடியூசரை விட்டுட்டு எதுக்கு ஹிந்தி ப்ரொடியூசர் போனி கபூர் அவங்கள தான் போகிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொடியூசரெலாம் லாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், யாராக இருந்தாலும் வந்து கேட்டால் தான், கால் ஃபார் பண்ணால் தான் சார். இப்போ நீங்கள் கூட பேட்டி எடுக்கிறீங்களா சார், சொல்கிறீங்களா சார், கேட்டீங்க சரின்னு சொன்னோம். கேட்டால் தான் சார் பண்ண முடியும். இப்போது ஃபீல்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கணும்னா கூட தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொடியூசரெலாம் லாஸ் பண்ணிட்டு அவர் போயிட்டார் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது சார். அவர் படம் இது வரைக்கும் யாரும் லாஸ் பண்ணதான் கிடையாது. இப்போ தான் வந்து அவர் வந்து படம் வந்து அவர் வந்து நல்லா ஹிட் ஆகிருக்குது, நல்லா இதுவாகிறதுக்காக வந்து அவங்க எல்லாம் வந்து பண்ணுறான்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா இப்போ ஜீத் பாலிவுட்லேருந்து வராங்க, நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வராங்க. நம்ம இதில் இருக்காங்க, ஆனால் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. ஏவிஎம் இப்போ படம் எடுக்கிறது கிடையாது. நம்ம இதில் ஏவிஎம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய எல்லாம் ஃபீல்டு போயிடுச்சு. எடுக்கிறேன்னு சொல்லி யாரும் முன்னுக்கு வந்து அவர் பண்ண போகிறாரு. அவர் பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல, பண்ண போகிறார். அதே மாதிரி தன்னை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க சத்யஜோதி டி தியாகராஜன் படம் எடுத்தாங்க. விவேகம் படம் ஓடலை, அடுத்த படமும் அவங்களுக்கு கொடுத்தாரு. கொடுத்தாரா கொடுக்கலையா? ப்ரொடியூசரோட நன்மையை பார்த்து கொடுத்தாரு. அடுத்த படம் விசுவாசம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதே மாதிரி ஆரம்பம் படம் உங்களுக்கு தெரியும், ஏ.வி. ரத்னம் ஒன் ஆஃப் த டைம் வந்து அவர் செம்ம ஃபேமஸான ப்ரொடியூசரு. தமிழ்நாட்டில் வந்து ஏ.வி. ரத்னம் படம்னாலே வந்து அப்படி ஒரு இது. ஆனால் அந்த ஏ.வி. ரத்னமே போயிட்டார். உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு அந்த ஏ.வி. ரத்னம் யாருன்னா படம் கொடுத்தாங்களா? ரஜினி கொடுத்தாங்களா? சூர்யா கொடுத்தாங்களா? இல்லை யாருன்னா கொடுத்தாங்களா? யாரும் கொடுக்கல. ஆனால் என்ன பண்ணார்? தலை கூப்பிட்டு நான் பண்ணுறேன், உங்களுக்கு நான் படம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். ஓவராக இருக்குன்றாங்களே எது சார்? யார்தான் வாங்காமல் இருக்கிறாங்க சார், யார்தான் வாங்காமல். இப்போ வந்து சிவகார்த்திகேயனை வாங்குறவங்க வந்துட்டார், சிவகார்த்திகேயனை வாங்குறவங்க வந்துட்டார். யார் தாங்க வாங்காமல் இருக்கிறாங்க? 100 கோடி 100 கோடின்றாங்க. அதெல்லாம் தெரியுமா? 100 கோடி கொடுக்குறாங்கன்றது தெரியுமா? முதல்ல எப்படி வேணாலும் சொல்லலாம் 100 கோடி கொடுக்குறாங்கன்ட்டு. படம் ஓடலன்னு சொல்லிட்டு நடிக்கிற கேட்குறாங்க. அதே தானே ஆல்ரெடி நம்ம மாஸ்டர் வேறு பார்த்துருக்கோம். மாஸ்டர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், மாஸ்டர் வந்து ஒரு நம்ம அன்எக்ஸ்பெக்டடான மூவி. அது ஒரு விஜய் வந்து அந்த பிகில் அதெல்லாம் காப்பி பண்ணி எடுக்கிறா சொன்னாங்க. அதெல்லாம் அந்த ஃபேன்ஸ் பற்றி பேசுகிறவனுங்க இருக்கானுங்க, ஃபேன்ஸ் ஹேட்டர்ஸ் அதெல்லாம். பட் அது இன்னும் மாஸ்டரில் ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு பெரிய ஒரு படம் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. சூப்பர். இப்போ அடுத்து இப்போ பீஸ்ட் முடிஞ்சிருக்கு, பீஸ்ட் படம் வேறு லெவலாக வந்துருச்சு. அடுத்து இப்போ லோகேஷ் கனகராஜ் பேசியிருக்காங்க, படம் நீட்டாக வந்துடும் நினைக்கிறேன். நான் சொல்கிறவன் சொல்லிட்டு தானே இருக்கேன். ஏன்னா தளபதி சொல்லியாண்ணா, வாழ்க்கைன்றது ஆறு மாதிரி தான், கல்லை போட்டால் நம்ம மாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி தானே சொல்கிறவன் சொல்லிட்டோம், நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான், அவள் தானா. தலா 63ல வந்து இவர் பண்ணுறாரு, சிவத்தை சிவா பண்ணுறாரு. ஸோ அதை எப்படி பார்க்குறேன்? ஏன்னா நீ வேறு நான் வேறு, காற்று வாக்கில் 2 காதல் பார்க்கல, நீ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். சிறுத்தை சிவாவா அவர்? என்னன்னா அவர் ஏன்னா வலிமை படமே நல்லா போயிட்டுருந்துச்சு, திடீர்னு அவர் என்னன்னா செகண்ட் ஹாஃபில் எனக்கு தெரிஞ்சு சிறுத்தை சிவா பூந்த மாதிரி இருந்துச்சு. சிறுத்தை சிவா பற்றி சொல்லவா வேண்டும்? அவர் ஒரு லெஜண்ட் டேரக்டர் தான், சொல்லக்கூடாது. இருந்தாலும் நல்ல சரி ஓகேண்ணா, என்ன இருந்தாலும் டேரக்டர்ஸ் படி அவரும் நல்ல டேரக்டர் தான். என்ன அவருக்கு கதை வந்து எடுக்கலாம், பட் அவர் ஒரு செட் வரல, அவருக்கு இன்னும் செட் ஆஃப் மைண்ட் வரல. வந்துச்சுன்னா அவரும் ஒரு நல்ல டேரக்டராக. சிறுத்தை சிவா அகெயின் திருப்பி அந்த காம்போன்றது வந்து எனக்கு பேசிக்காக ஓகே தான், நாட் அந்த அளவுக்கு இல்லை. பிகாஸ் அவங்க காம்போ எல்லாமே கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். பார்ப்போம், லோகேஷ் கனகராஜுக்கு வெயிட்டிங், அவ்வளோதான். தளபதி படம்னாலே மாசாக தான் இருக்கும். சொல்கிறவங்க 1008 சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம தளபதிக்காக என்ன வேணால் பண்ணுவோம். தலை நல்லா ஆக்ட் பண்ணுவார், எனக்கும் பிடிக்கும். தளபதி ஃபேனாக இருந்தாலும் தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள பற்றி இப்படி ஹேட்டாக பேசக்கூடாது. தளபதி நல்லா நடிப்பார், தலையும் நல்லா நடிப்பார். தளபதிட்டு அவர் சிரிப்பு தாங்க அழகே. தளபதிட்டு எது பிடிக்கும் அவ்வளோதான், நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும்.